சீதா, என்னதான் செல்லம் கொடுத்து சீரும் சிறப்புமா வளர்த்தாலும் பொண்ணா பிறந்தவன் இன்னொருத்தன் வீட்டுக்கு போக வேண்டியதுதானம்மா. அப்படி சொல்லாதீங்கப்பா, நான் கல்யாணம் ஆனா கூட இங்கதான் இருப்பேன். அப்ப சரி, வீட்டோட இருக்கிற மருமக பிள்ளையா பாத்துற வேண்டியதுதான். போங்கப்பா. ஆமா, சாந்தி எங்கம்மா? கனிமரா லைப்ரரிக்கு போயிருக்கு. நினைச்சேன். நீ ரொம்ப கோபமா இருக்கிற, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. அந்த ஸ்டூடெண்ட் யாரு நான் விசாரிக்கிறேன். போ. எடுத்து கண்ணகட்டே. ஏன் பாருங்க பசங்களா, உங்களுக்கு வேற வேலை இல்ல? இங்க என்ன வேடிக்கை? சினிமா டிராமா கிடையாது உங்களுக்கு. போறேன் உங்க இருக்கிற போன போன ரிசில் வேற இல்ல. நெருப்பட்டி கொடுக்குறீங்களா? நெருப்பட்டியா? நெருப்பட்டி கிடையாது, ஒரு மண் கிடையா. போய சும்மா சொல்லக்கூடாது. கார்ல வந்து இறங்குற மாதிரியே தெரியல, கப்பல்ல வந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு. கிண்டல் பண்ணாதீங்க, உங்க அப்பா குபேரர் மனசு வச்சா கப்பலே வாங்கி கொடுப்பாரு. டிரைவர் சார், நாங்க வரும்போது முன்னால பார்த்துட்டு தானே வண்டி ஓட்டிட்டு வந்தேன். ஆமா சார். பங்களா வாசல்ல இறங்குறா, அத பாத்துட்டு அந்த பொண்ணு இந்த கோபாலசாமி பெத்த புள்ளைய இந்த வீட்டு குபேரம் புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காடா. அப்படியே மாத்துறாடா. சரி, உள்ள மாத்திரமா. நீ குபேரனுடைய மகன் இல்லன்னு அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லலாம்னு வாய் எடுத்தண்டா, அதுக்குள்ளதான் வண்டி டுருன்னு புரட்டு போயிடுச்சு. அதுவும் நல்லதான் போச்சு. வண்டி புரட்டுறா? அது இல்லடா, வசதியான வீடு, அருமையான பங்களா, நல்ல சில்ற சபக்கு அமைக்கும். ஏண்டா ஏமாத்திய காதல் பண்ண சொல்ற? ஒரே வார்த்தையில சொல்றேன், ஜட்ஜினுடைய மகன் உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப ஏமாத்து. இப்ப தாண்டா தெரியுது ஏன் உன்னை வீட்டுக்குள்ள விடாம வாசல்லயே உட்காந்து வச்சிருக்காங்கன்னு. நான் வாசல்ல இருக்கேன்டா, நீ வசதியான இடத்துல லொடுக்குன்னு போய் பூந்துக்கா. சரி சரி, முதல்ல குடிச்சிக்கு போடுறேன், நீ சாவியை போடு. முந்தி மாதிரி என்னால வேலை செய்ய முடியல, என்னமோ அடிக்கடி தலை சுத்துது. நாளைக்கு நிறைய நெல் அரைக்க வேண்டியிருக்கு, வர முடியுமா? வராம இருந்தா எப்படியம்மா? வந்துடுறேன். உஷா, அம்மா, அம்மா, இவங்க உனக்கு தெரியுமா? அம்மா, இவங்களுக்கு என்ன? வேலைக்கு போயிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படியா? இவங்களை நானே வீட்டுல கொண்டு விட்டுறேன். நீ நல்லா இருக்கணும்பா. ஏப்பா, இந்த ரிக்ஷாவில நான் எப்படி வந்தேன்? நீங்க ரைஸ் மில்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப மயங்கி விழுந்துட்டீங்களா? அங்க இருந்தவங்க என் வண்டியில ஏத்தி அனுப்பி வச்சாங்க. அப்படியா? நான் வந்ததுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? வேண்டாமா, அவங்களே கொடுத்துட்டாங்க. காபி சாப்பிடு. அம்மா,
படிக்க வேண்டிய புள்ள தாய வண்டியில உட்கார வச்சு ரிக்ஷா ஓட்டிட்டு வந்தத நினைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? அம்மா நான் என் கூட பேசாத அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கம்மா. நீங்க வாங்கிட்டு வர சம்பளம் வீட்டு செலவுக்கே போதல. இந்த நிலைமையில என்ன படிக்க வைக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க, அதனாலதான் நான் ரிக்ஷா ஓட்டுறேன். இதை நீங்க கேவலம் நினைக்கிறீங்களா? ரிக்ஷா ஓட்டுறது கேவலம்னு நான் சொல்லலடா. ஆனா போக வேண்டிய பாதையை விட்டுட்டு தடம் புரண்டு நிக்கிறியே, அதை நினைச்சு தாண்டா நான் வேதனைப்படுறேன். நீங்க என்ன கவலைப்படுறீங்க? நான் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும், அவ்வளவுதானே? எப்போ அந்த தாய்க்கு தெரியாம படிக்கிறத விட்டுட்டு ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சியோ, இனி அந்த தாய் உனக்கு இல்ல. அம்மா நீ கேட்டு அவனு கெட்டுப்போ. அம்மா அம்மா உங்க வாயால் இப்படி சொல்லாதீங்கம்மா. நான் எதுக்காக இப்படி செஞ்சேங்கிறது கொஞ்சம் கேளுங்கம்மா. தேவையில்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அம்மா, நான் புஸ்தகம் வாங்கணும்னு பணம் கேட்டப்போ உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கலாமா? அதனாலதான் காலேஜ் விட்டது ஓய்வு நேரத்துல உழைச்சு நாலு காசு சம்பாதிக்கணும் இப்படி செய்துட்டேன். இது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருக்கம்மா, மன்னிச்சிருக்க. அம்மா, இது எப்படி இருந்தாலும் நீங்க எடுத்த சபதத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன். என்ன நம்புங்கம்மா, நம்புங்க. நம்புறேப்பா, நம்புறேன். இத பாரு, உனக்கு விளையாட்டு நேரம் ஓய்வு நேரம்னு எதுவுமே கிடையாது. தூங்குற நேரம் போக பாக்கி நேரம் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கிற. படிப்பை தவிர நீ வேற எதுக்குமே கஷ்டப்படக்கூடாது. நான் கஷ்டப்படலாம்டா. நீ நல்லா படிச்சு ஒவ்வொரு வருஷமும் முதல் வகுப்புல பாஸ் பண்றேன்டா. அப்படியே செய்யறம்மா, அப்படியே செய்யறேன். அம்மா, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களே? இல்லப்பா. ஏம்மா, உங்களுக்கு தெரியாம நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டினேன்னு இப்படி மனசு வருத்தப்படுறீங்களே? என் மேல இவ்வளவு பரிவும் பாசமும் உள்ள நீங்க எனக்கு தெரியாம ரைஸ் மில்ல வேலை செய்யறீங்கன்னு தெரிஞ்சப்போ என் மனசு எவ்வளவு தூள் துடிச்சிருக்கும். கதிரேஷா. வணக்கங்க. வணக்கம். யார பாக்கணும்? உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். என்னயா, என்ன விஷயம்? நான் முருகப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்க அம்மா ஒரு நர்சரியில ஆயாவ வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு வர வருமானம் என் படிப்பு செலவுக்கு போதில்லைங்க. கெசட் ஆபீசர்ஸ் அரசாங்கத்துக்கு சிபாரிசு பண்ணா என்ன போல உள்ள ஏழை மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கு உபகார சம்பளம் கிடைக்கும். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன். ஏப்பா, நான் உன்னை முன்னப்பட்ட பார்த்தது இல்ல, நீ யாருன்னு தெரியாம எப்படி கையெழுத்து போட்டு கொடுக்கறது? அப்பா, என்ன அன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இன்சல்ட் பண்ணதா சொன்னேனே, அது இவர்தான்ப்பா. ஏன் சார், அன்னைக்கு என்னமோ டாட் போட்டு கத்துனீங்களே, இன்னைக்கு ஆஃப்டர் ஒரு கையெழுத்துக்காக எங்க அப்பா கிட்ட கையை கட்டி நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இதுல கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்கப்பா. சாந்தி, நீ போய் பேனா எடுத்துப்பா. ஏப்பா, உன் பேர் என்ன? கதிரேஷ். இந்தாங்கப்பா பேனா. நீங்க எழுதுற ரிப்போர்ட்டை பார்த்து இவர் பிரின்சிபால் இவர் உடனே டிஸ்மிஸ் பண்ணணும். தம்பி, எப்போ இப்படி நீதி நேர்மை தவறாம நடந்துக்க, நிச்சயமா நீ முன்னுக்கு வருவேன். விஷ் யூ ஆல் லக். ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம், முன்ன பின்ன தெரியாத உங்க அப்பா கிட்ட என்ன சரியான முறையில் அறிமுகப்படுத்தி வச்சு இந்த கையெழுத்து வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் வரட்டுமா? பை பை. ஹேய், ஸ்டாப். கண்ணுமடுத்துறியாம கார் ஓட்டாயிப்டே பாஸ் ஓட்ட கூடாது. சிச்சி, ஆனா இப்படியா? நடு ரோட்ல நடந்து வந்தா அப்படிதான். தப்பு தான் அம்மா, அதுவும் பெரிய தப்பு. மழை காலத்துல வெள்ளை சட்டை போட்டுட்டு வர்றது. ஆமா ஆமா, அதுவும் பெரிய தப்பு தான்.
எங்க சாவி எடுத்து போறீங்க? குடுங்க அதை. தொடாத, மன்னிப்பு கேள். மன்னிச்சிருங்க. நில்லுங்க, நான் தான் மன்னிப்பு கேட்டேன். என்ன சொல்ற? இந்த சட்டைய நீ துவைச்சு கொடுக்கணும். உங்க சட்டையை நான் துவைச்சு கொடுக்கணுமா? முடியாது. வேணா பணம் கொடுக்கறேன், ட்ரை கிளீன்ல போட்டுக்கங்க. உங்ககிட்ட பணம் இருக்கலாமா? ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரே சட்டை தான். இதையும் ட்ரை கிளீனிங் போட்டு அப்புறம் நான் எப்படி காலேஜுக்கு போவேன்? ஹே, யூ ஆர் அ லக்கி கேர்ள். ஒரு குளம் பக்கத்திலே இருக்கு. இந்தாங்க போய் நீ போறன்னு செஞ்சிருக்கிறேன். இந்தா முதல்ல இதை தச்சுக்கிட்டு வா. முடியாது முடியாது. பாரு சார், நம்ம சண்டை போட வேணாம், சமாதானமாவே போயிடும். உங்களுக்கு நான் ஒரு புது சட்டை வாங்கி கொடுக்கறேன். ஓகே ஓகே, இது போதுங்க. ஐயா, அது வேண்டாம். அதை விட நல்ல சட்டையை பாருங்க. இத பாருங்க, நல்லால. ஐயோ, இது ரொம்ப விலை அதிகமா இருக்குமே. அத பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இருந்தாலும் அந்தஸ்து தானா தேடி வரும்போது ஏத்துக்க வேண்டியதானே? உள்ள இடம் கொடுத்தாலும் உள்ளத்துல இடம் இருந்தா போதும். இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்க? ரொம்ப பிடிச்சிருக்கு. சீதா, ஒரு தாய் மாம அவர் மகனுக்கு உன்ன பெண் கேட்டு லெட்டர் எழுதியிருக்கிறார். அப்பா, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு லெட்டர் எழுதி போட்டுருங்க. அக்கா, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அடியே, இவ்வளவு நாள் வீட்டுல தங்கச்சி மாதிரி இருந்துட்டியே, உன்னை எதுக்கா கிராமத்துக்கு அனுப்பணும்? இங்கேயே ஒரு மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைச்சா? நீ இந்த மாதிரியா? ரெண்டு பேரும் வாங்க. அப்படி சாத்தி, என்ன மாதிரி? அப்பா, அக்கா அக்கா, நான் கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைய காதலிக்கிறேன்னு சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். அடி, ஓஹோ, அப்படியா விஷயம்? சீதா, ஓ மனசுக்கு விரோதமா கல்யாணத்தை நடத்த மாட்டம்மா. உங்க மாமாவுக்கு சீதா தான் மனசுக்கு பிடிச்ச பையனை தேர்ந்தெடுத்துக்கிட்டா, அதனால உங்க பையனுக்கு வேற இடத்துல சம்பந்தம் பாருங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி போட்டுறேன். ஆனா ஒண்ணு, நீ பாத்துருக்கிற மாப்பிள்ளையும் அந்த குடும்பத்தையும் நான் பார்க்கணும். எனக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் நடக்கும். அவரை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும்பா. முதல்ல பார்ப்போம், அப்புறம் கல்யாணத்தை முடிப்போம். இங்க பாருங்க, நாளைக்கே என்ன பெண் பார்க்க வரல, பெட்டி படிக்கல எடுத்துட்டு எங்க மாமனார் வீடு குவேர வீட்டுக்கே வந்துருவேன். ஐயோ, நீ ரொம்ப வேகமா போறேன். உனக்கு என்ன பொண்ணு தானே பார்க்க வர்றான்? கவலைப்படாத, குடும்ப சமயத்தான் வந்து பாக்குறேன். கட்டாயமா வந்துருங்க. நாளைக்கே வந்து பாக்குறேன் போ. குடும்ப சமயத்தான்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? நம்ம கைவசம்தான் இருக்கானே மாயாண்டி வாட்ச்மேன், அவனை அப்பா ஆக்கிடுறேன். அம்மாவுக்கு தாய் மாமனே பரவாயில்ல. ஆமா, அப்பனாச்சு மாமனாச்சு, அம்மா வேற எங்க காணும்? அம்மா, சாமி, பிச்சை பாருங்க. பிச்சை கேட்கற நேரத்தை பாரு. கொஞ்சம் நில்லுமா? ஆமா, ஒரு நாளைக்கெல்லாம் நீ பிச்சை எடுத்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏதோ 10 பைசா 20 பைசா, காவா ஒரு 1/2 சோறு கிடைக்கும் சாமி. 3 வேளை சாப்பாடு போட்டு கையிலயும் 3 ரூபாய் தரேன். நான் எப்படி எப்படி சொல்றனோ நீ அப்படி அப்படி எல்லாம் கேப்பியா? சாமி, நீங்க சொல்றபடி கேக்குறேன் சாமி. நிஜமாவா? ஆமா சாமி. தொக்குமல்ல அம்மா ரெடி. இவங்கதான் எங்க அம்மா. கும்பிடும் சாமி. வேற ஒண்ணும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. அம்மாவுக்கு வேண்டுதலை
எத்தனை வாட்டி சாமி சாமின்னு சொல்றாங்களோ அத்தனைக்கு அத்தனை புண்ணியம் நினைச்சிருக்காங்க. அதனாலதான் பாக்குறவங்க எல்லாம் சாமி சாமின்னு கும்பிடுறாங்க. இல்லன்னா இவர்தான் எங்க அப்பா. குட் மார்னிங். என்னப்பா அப்பா? இந்தாங்கப்பா. அது ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, பட்டாளத்து பழக்கம். அம்மா அவர் யாருன்னு சொல்லலையே? நானா சுக்குமல்லி. சுக்குமல்லி ஜமீன்தார், என்னோட தாய் மாம. ஏன் வாக்கிங் ஸ்டிக் இவ்வளவு குட்டையா வச்சிருக்கிறாரு? கெட்டில் கெட்டில் கெட்டிலா? கெட்டில் தவறி காலில் விழுந்து கை எடுத்துக்கிச்சு. டாக்டர் சொல்லியிருக்காரு தேகாபியாசம் பண்றதுக்காக குட்டையா ஒரு குச்சி தர்றேன், குச்சி நீட்டு நீட்ட கை நீளும் இல்லையா? அதுக்காகத்தான் உட்காருங்க மாமா. சாந்தி, சீதாவை கூட்டு வந்து பெரியவங்க எல்லாம் நமஸ்காரம் பண்ண சொல்லுமா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கப்பா. அதுல பாருங்க. எது நீங்க? அதாவது சீதா இருக்கிறாளே, இவன் தோ ஷி கேம் ஆஸ் அன் ஆர்ஃபன் அட் தி ஏஜ் ஆஃப் 5. ஷி இஸ் ஜஸ்ட் லைக் மை டாட்டர். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறோம், எங்களுக்குள்ள தகராறே கிடையாது. அதை சொல்லலைங்க. இந்த வீட்டுக்கு அஞ்சு வயசு பொண்ணா ஒரு அனாதையா வந்தாலும் என் பொண்ணு மாதிரியே தான் வளர்ந்துட்டு வர்றா, என்ன அப்பான்னு தான் கூப்பிடுவா. இருந்தாலும் வீட்டு வேலைகள்லாம் அவ தான் செய்யற. வேலைக்காரியா? வயிறு எரியுதுங்க. ஏன் ஏ பாசி? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல திங்கறது ஒண்ணு இல்லையா? வருது வருது போய். சாப்பிடுங்க. இதெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துங்க, நான் போய் கேட்ட தரத்துக்கு வரேன். அது வேற ஒண்ணு இல்லைங்க, எங்க அப்பா இருக்காரு. நான் எப்ப காரணம் வந்தாலும் எனக்கு இவர் தான் கேட்டு திறந்து விடுவாரு, அதனாலதான் அப்படி சொல்றாரு. வேணாம் அடிச்சு பண்ண கழுத்துல புத்தி காட்டு. சாமி, நான் எத்தனையோ வீட்ல துண்டிருக்கேன் சாமி. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தான் போடுவாங்க, ஆனா இத்தனையும் நான் சேர்த்து எங்கேயும் துண்ணல சாமி. வேண்டதுல என்னமா நீ உளற? வேற என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டுங்க. என்னங்க காபி கொண்டா சொல்லுங்க. காபியா? இந்தப்பா ஒரு தொட்டில காபி கொண்டா. காபி ஆத்த தெரியுதா உனக்கு? குடி. கேட்டல கொள்ளுட்டா, புத்திய காட்டி விட்டான் சுத்தம். அடே ஆத்துறது ஆத்துற, கொஞ்சம் ஆடையும் போட்டு கொடுத்துடுறா. ஒரு நாளைக்கு 300 பேருக்கு இந்த கையால காப்பி ஆத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். காப்பி ஆத்துறான் காப்பி. இந்தா புடி. கரையேற்றிட்டேன். உடனே போலீஸ் போன் பண்ணு. ஒரு லாரி கொண்டு வர சொல்ல, 4 பேரை பிடிச்சிட்டு போன். ஓயா நீ வாட்ச்மேன் தானே? என்ன மன்னிச்சிடுங்க. சொல்லு, நீ வாட்ச்மேன் தானே? குபேரையா வீட்டுல நான் 10 வருஷமா வாட்ச்மேன் வேலை பாக்குறேன். பாக்கெட்ல ஜிலோபி. உன்ன போய் கூட்டியாத பாரு. யாருமா? சாமி சாமி, நான் தேர்ப்பிச்ச சாமி. உன்னை குளிப்பாட்டி பல்லக்கல உட்காத்தி வச்ச. ஓயா நீ ஒருத்த பாக்கி. கெட்டிலுங்க கெட்டிலுங்க. நீ சுக்குமல்லி ஜமீன்தாரா? இல்லீங்க, சுக்குமல்லி காப்பி வைக்கிறவனுங்க. உங்க மூணு பேரையும் நம்பி என் மானமே போச்சு. ஏன்பா சீதாவை அடையணுங்கிறதுக்காக வாட்ச்மேனையும் தெருவுல காப்பி விற்கிறவனையும் பிச்சைக்காரி எல்லாமே கூட்டிட்டு வருது. எல்லாத்துக்கும் காரணம் தான் மொட்டை தலையை சுரிஞ்ச டிக்கிறானே அந்த வாட்ச்மேன். அவன் பேச்ச கேட்டுதாமா இப்படி ஆயி போச்சு. இனிமே இப்படி நடந்தீங்க. என்ன சார், என்ன மாத்திரம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறீங்களா? சீதா, நீ சீதாவை பணத்துக்காக விரும்பினியா இல்ல குணத்துக்காக விரும்பினியா? குணத்துக்காக. ஏம்மா உனக்கு ஒரு பணக்கார வீட்டு பையன் வேணுமா இல்ல இந்த வெறும் பையன் வேணும்? இவர்தான்ப்பா வேணும். வெரி குட். ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேரும் உள்ளன் போட நேசிக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு நாடகம் ஆடுனீங்க? சீதா அவங்க அப்பானதும் பணக்கார பொண்ணுன்னு தப்பா நினைச்சுக்கிட்டேன். நானும் அந்த மொட்டத்துல வாட்ச்மேன் ஒரே குடிச்சல் தாங்க இருக்கிறோம். சாய் வாங்குறதுக்கா பங்களால போய் இறங்குவேன், அதை பார்த்துட்டு நான் குபேரம் பிள்ளைன்னு நினைச்சுக்கிச்சுங்க. ஆமா, மாப்பிள்ளைக்கு எங்க உத்தியோகம்? ஐயா இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன்.
இதுவரைக்கும் நான் ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தேன். இப்ப டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டேன். இனிமே கார் ஓட்ட போறேன். இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா சீதா வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாலே ஓட ஆரம்பிச்சிருவா. அதனால நம்ம வீட்டிலே டிரைவரா இருந்துக்க. சீதா உனக்கே கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஐயா நீங்க நல்லா இருக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? சாந்தி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்க கல்யாணம். கல்லூரி நிர்வாகிகளுக்கு ஒரு கோரிக்கை. கல்லூரியில் அளவுக்கு அதிகமாக லீவு விட்டதால் ஆசிரியர்கள் போதிய அளவுக்கு பாடங்களை முடிக்காததால் பாடங்களை நாங்களாகவே படித்து பரீட்சை எழுத போதிய அவகாசம் கொடுக்கப்படாததால் பரீட்சையை ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டும் என்று மாணவர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இதை கல்லூரி நிர்வாகம் புறக்கணித்து பரீட்சையை நடத்த தீர்மானித்தால் நாங்கள் போராடவும் தயங்க மாட்டோம். இப்படிக்கு மாணவ பிரதிநிதிகள் ரவி, சுந்தரம், சந்திரன், கோபால், விஜயன், டிங்க். ஒழுங்க மீறி நடந்த உங்க ஆறு பேரையும் 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். காலேஜுக்கு போற மாணவரை தடுத்து நிறுத்தி
அழுச்சியை தள்ளி வைந்து கோஷம் போடுறீங்க, இது உனக்கே நல்லா இருக்க? நாங்க நியாயத்துக்காக போராடுறோம். உங்க போராட்டத்துல அர்த்தமே இல்ல. அப்போ அனாவசியமா நாங்க சத்தம் போட்டு குழப்பத்தை உண்டு பண்றோம் நீ சொல்றியா? அப்படின்னு நான் சொல்லல, நீங்க தூக்கிட்டு நிக்கிறீங்க போர்டு, அது சொல்லுது. அதிகமான லீவ் விட்டதுனாலே படிக்க முடியல, அதுக்காக பரீட்சையை தள்ளி வைங்கன்னு சொல்றோம். இது தப்பா? தப்புதான். ஸ்பெஷல் கிளாஸ் எதுக்காக வச்சாங்க? ஸ்பெஷல் கிளாஸ் அதான் மனசுல பதியலையே. அது அவங்க குத்தமா? அப்பா எங்க குத்தமா? எங்க இருக்கா? எல்லாரும் சேர்த்து சொல்றேன், என் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால எல்லாரும் என் கூட வர்றாங்க. உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் போராட்டத்துல கலந்துக்க, இல்லாட்டி ஒழுங்கி போ. பிரின்சிபால் 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 கதேசா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, ரவி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நீங்கெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போக மாட்டேன் இவன் பின்னாடி நிக்க மாட்டீங்க. படிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துறங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா 10 தலைமுறைக்கு சொத்தை இவங்க அப்பா தேடி வச்சிருக்காரு. இந்த வருஷம் ஃபெயில் ஆயிட்டா அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு அவருக்கு வசதி இருக்கு. ஆனா நம்முடைய நிலைமையெல்லாம் அப்படி இல்லை. ராஜு, நேத்து என்கிட்ட என்ன சொன்ன? எங்க அப்பா என்னை கைவண்டி இழுத்து படிக்க வைக்கிறாரு, இந்த வருஷம் நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும் சொல்லல. கந்தா, உங்க அம்மா கடன்பட்டு தானே உன படிக்க வச்சிட்டு இருக்காங்க, அதை மறந்துட்டீங்க? நம்ம பிள்ளைங்க படிச்சு முன்னேறி நம்ம காப்பாத்துவாங்கன்னு கனவு கண்டு இருக்கிற பெத்தவங்களுக்கு நீங்க எல்லாம் செய்யற கைபாடு இதானா? பிரின்சிபல் ஒழியணும், பரீட்சையை தள்ளி வைங்க, இல்லையா காலேஜ மூடுங்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்கீங்களே, ஒரே ஒரு நிமிஷத்துல அவங்க காலேஜ் கதவு இழுத்து மூடுவாங்க. அதனால கஷ்டப்பட போறது யாரு? நாம தான். அதுக்காக அவங்க செய்யற அக்கிரமத்தெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? நாம ஒண்ணு இங்க சும்மா படிக்கல, பணம் கட்டி படிக்கிறோம். எடே, உன்ன போல வசதியான வீட்டு பிள்ளைங்க பெருமை வந்து சேரணுங்கிறதுக்காக படிக்கிறீங்க, என்ன போல ஏழை வீட்டு பிள்ளைங்க வறுமை போகணுங்கிறதுக்காக படிக்கிறோம். நீ படிச்சுத்தான் குடும்பத்தை காப்பாத்துங்கிற அவசியம் உனக்கு இல்ல. ஆனா உன்னை சுத்தி இருக்காங்களே இவங்களை பெற்றவங்க தன் பிள்ளையோட படிப்பை நம்பித்தா இருக்காங்க. அநியாயமா உன் பாதைக்கு இவங்களை இழுக்காத, உனக்கு படிக்க விருப்பம் இல்ல நீ ஒதுக்கிக்க, ஆனா இவங்களுடைய படிப்பு கெடுக்காது. ரவி, மாணவங்கிற பேருக்கு கலக்கு உண்டாக்காது. இப்ப நடந்தது பாத்தியார, இந்த சூழ்நிலையில பரீட்சையை தள்ளிவை காலேஜ் மூடு நாம சொல்லிக்கிட்டு இருந்தா ஜனங்கள் மாணவர்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அது மட்டுமல்ல, வருங்காலத்துல இந்த நாட்டையே மாணவர்கள் கையில தான் ஒப்படைக்கணும் பெரிய பெரிய தலைவர்களா சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாம இப்படி நடந்துக்கலாமா? தயவு செஞ்சு உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாங்க காலேஜ் போ. ஏன்பா நீங்க மட்டும் ஏன் நின்னுட்டீங்க?
பிரின்சிபல் தான் எங்களை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாரு. பிரின்சிபல்ட்ட உங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். வாங்க. அவங்க அறியாதாம நடந்துகிட்டாங்க, அதை இப்ப தவறுனு உணர்ந்துட்டாங்க. அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அவங்க மேல உள்ள கோபத்தை மறந்து மன்னிச்சு கிளாஸ்க்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கணும் சார். கதிரேசன், அவங்க மேல தனிப்பட்ட முறையில் எனக்கு எதுவும் விரோதம் கிடையாது. இனிமேலும் இப்படிப்பட்ட தவறு செய்யக்கூடாதுங்கிற பயம் அவங்க நெஞ்சில் இருக்கணும் பாரு. அதுக்காகத்தான் நான் தண்டிச்சேன். மாணவர்கள் தவறு செய்யும் போது அவங்களை நாங்க கண்டிச்சா அவங்க நன்மைக்காகத்தான் சொல்றோங்கிறத சில மாணவர்கள் புரிஞ்சுக்காம எங்களை விரோதிகளா நினைக்கிறாங்க. ரவி, நாங்க இருக்கிறதே உங்களுக்காகத்தானேப்பா. இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க. கிளாஸுக்கு போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். கன்கிராச்சுலேஷன்ஸ் கதிரேசன். தேங்க்யூ சார். இந்த வருஷம் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினதுக்காக அரசாங்கம் உனக்கு உபகார சம்பளம் வழங்கியிருக்காங்க. இந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி மேலும் மேலும் நல்லா படிச்சு இந்த மாகாணத்திலேயே கதிரேசன் தான் முதல் மாணவன்கிற பேரை எடுத்து உன் தாயினுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்ப்பா. சார், கடவுளுடைய ஆசையும் உங்களுடைய ஆதரவும் என்னைக்கு இருந்தா நீங்க சொன்னபடியே நான் நல்லா படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் சார். எனக்கு தெரியண்டா, நீ நேரம் கழிச்சு வரும்போது எனக்கு தெரியண்டா நீ பரீட்சையில என்னமா. நீங்க அம்மா, நம்ம மாகாணத்திலேயே எம்ஏ நான் முதல் மாணவனா பாஸ் பண்ணிருக்கேன். நீங்க எம்ஏ பாஸ் பண்ணிட்ட மாதிரி நானும் பிஏ பாஸ் பண்ணிட்டேன். எல்லாம் உங்க நல்ல நேரம் தான். நம்ம ரெண்டு பேருக்கும் இப்ப நல்ல நேரம் தான். La 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 la
துன்பம் சொல்லவோ. வைபோக வாழ்வு பெற்று தேடிக்கொண்ட இன்பம் சொல்ல சீதனமும் பின்னால் வர நூறு வகை சீதனமும் பின்னால் வர கல்யாண ராமனுக்கும் கண்ணான ஜானகிக்கும் காதல் வந்த நேரம் என்ன எனக்கு தான் பெருமை. இந்த காலேஜுக்கு நீ மாணவனா வந்து சேர்ந்த,
இப்போ இதே காலேஜுக்கு நீ லெக்சரரா வர போற. விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தா லெக்சரர் என்னப்பா, உங்க அம்மா சொல்ற மாதிரி நீ கலெக்டராவே வரலாம். இது தற்காலிக போஸ்டா இருந்தாலும் நீ ஐஏஎஸ் எழுதுறதுக்கு பண வசதிக்காக மட்டுமல்ல அனுபவ ரீதியாகவும் இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதனாலதான் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணினேன். என் குடும்ப நிலவை புரிஞ்சு குறிப்பறிஞ்சு நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார். இந்த கல்லூரியுடைய மேன்மைக்காகவும் மாணவருடைய முன்னேற்றத்துக்காகவும் என்னால முடிஞ்ச சேவையை நான் நிச்சயமா செய்வேன் சார். இது உறுதி. புது லெக்சர் வந்திருக்காரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். டேய் உனக்கு தாண்டா அவன் புதுசு, இது என் கூட பிரிவுசு ஒன்னாவே படுத்த வேண்டாம். டேய் இத சொல்ல உனக்கே வெக்கமா இல்ல? டேய் மணி பல்ல உடைச்சிருவேன். சந்தானம் அமர்தலிங்கம் எஸ் சார், பலராமன் எஸ் சார், ஜெமிக்கி எஸ் சார். மணி எஸ் சார், ரவி எஸ் சார், சுந்தரம் எஸ் சார், கோபால் எஸ் சார், எஸ் சார். எம்கி என்ன ஏமாத்த நினைச்சு நீ உன்னே ஏமாத்திக்கிற. ஆஃப் பண்ண அந்த டேப் ரெக்கார்டர். நண்பர்களுக்கு நல்லதுக்குத்தான் துணை இருக்கணும், கெட்ட காரியங்களுக்கு துணை போனா நீயும் கெட்டு போயிடுவ. இனிமேலாவது உன் குணத்தை மாத்திக்க. Sit down. I say sit down. மாணவர்களே, ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை இப்போது நான் உங்களுக்கு பாடமாக நடத்தப் போகிறேன். சிலப்பதிகாரம் என்னும் அப்பெயர் சிலம்பு காரணமாக வந்தது என்பது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அந்த சிலம்பு மூன்று முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. கிளாஸுக்கு லேட்டா வந்தது இல்லாம எங்கிட்ட அனுமதி கேட்காம உட்கார போறீங்களே, கொஞ்சமாவது டிசிப்ளின் வேண்டாம். கபிலேசே, நீ யாரா எங்களுக்கு புதுசா வந்திருக்கிற லெக்சர? ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளியில, இது கிளாஸ் ரூம். நீ ஸ்டூடெண்ட், நான் லெக்சர். அத மனசுல வச்சுக்கிட்டு மரியாதையா பேசு. நீங்க அஞ்சு பேரும் லேட்டா வந்ததுனால நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆப்சன் போட்டுட்டேன். நீங்க விரும்பினா கிளாஸ்ல உட்காரத்துக்கு அனுமதி கொடுக்குறேன். ஆனா இந்த மாதிரியே கிளாஸுக்கு மட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா டேர்ம் டேஸ் குறைஞ்சு பரீட்சை எழுத முடியாம போயிடும். அதுக்கப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. உட்காரு. சிலப்பதிகார கதைக்கு மூன்று சிலம்புகள் தேவை. கண்ணகியின் சிலம்புகள் இரண்டு, கோப்பெருந்தேவியின் சிலம்பு ஒன்று. கண்ணகியின் சிலம்புகள் ஒவ்வொன்றும் காப்பிய நிகழ்ச்சிக்கு இன்றியமையாகும். நான் பாடம் நடத்தும்போது யாரோ தடுத்து நிறுத்தணுங்கிற எண்ணத்துல மௌத்தாகனை வாசிச்சு கலாட்டா செய்யறாங்க. அவங்க எங்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் பாடம் நடத்த போறதில்ல. ரவி, நீ தானட மௌத்தர்கள் வாசிச்ச? நீ பாத்தியா? ஆமா பார்த்தேன். உன்னால எல்லா மாணவர்களையும் அவர் தப்பா நினைக்கப்படுறாரு. மரியாதைய மன்னிப்பு கேள்.
என்ன மன்னிச்சிடு. அதுரேசா, என்ன மன்னிப்பு கேட்க சொல்றதுனாலேயோ காலேஜை விட்டு வெளியே அனுப்பிடுறதுனாலயோ நான் ஒண்ணும் கெட்டு போயிட போறதில்லை. எங்க அப்பா எனக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நான் ஒண்ணும் மத்தவங்களை மாதிரி ரிக்ஷா ஓட்டி பிழைக்க வேண்டியதில்லை. நான் ரிக்ஷா ஓட்டதை சுட்டி காட்டி என் மனசை புண்படுத்திதான் நீ நினைக்கிற? அதை நான் கேவலமா நினைச்சாதான் என் மனசு புண்படும். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தனா எங்க அம்மாவை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாம படிக்கணுங்கிறதுக்காக ரிக்ஷா ஓட்டினப்பா. வசதி இல்லாத மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறது கேவலம் இல்ல. அது படிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும், பெற்றோருடைய சிரமத்தையும் கொஞ்சம் குறைச்சாப்புல இருக்கும். வறுமையான குடும்பத்துல பிறந்தவர் தான் அப்ரஹாம் லிங்கன். கரும்பரவு கூட வாங்க காசு இல்லாம கதவுல எழுதி படிச்சார். மேலும் படிக்கணுங்கிற ஆசையில பல பண்ணைகளை கூலி வேலை செய்து அதுல வர்ற வருமானத்தை வச்சு படிச்சு முன்னேறி அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியா வந்தார். இந்திய மண்ணிலே ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்த லால் பகதூர் சாஸ்திரி ஆற்றுக்கு அக்கறையில உள்ள பள்ளிக்கூடத்துக்கு ஒரணா கொடுத்து ஓடத்திலே போக கதி இல்லாம புஸ்தகத்தை தலையில வச்சுக்கிட்டு தண்ணியில நீந்தி போய் படிச்சு முன்னேறி நமது இந்தியாவுக்கே பிரதம மந்திரியா வந்திருக்கார். தமிழ்நாட்டிலே வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரத்திலே வறுமையான குடும்பத்திலே பிறந்த அண்ணா பள்ளிக்கூடம் பக்கத்திலே இல்லாத காரணத்தால் 10 மைல் நடந்தே போய் எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொறுப்புணர்ச்சியோடு படித்தார். அமெரிக்காவில் உள்ள ஏல் பல்கலைக்கழகமே இருகரம் குப்பி வரவேற்ற இந்தியாவின் முதல் குடிமகன் பேரறிஞர் அண்ணாதான். அது அழைப்பு கொடுத்தது அவரது அந்தஸ்துக்காகவா? இல்லை, அறிவுக்காக. இப்படிப்பட்ட அறிஞர்களைப் போல அக்கறையோடு படிச்சு முன்னேற நினைக்கணும். சார், தனிப்பட்ட கட்சி தலைவர்களை பத்தி மாணவர்கள் மத்தியில பேசி அரசியல புகுத்த நினைக்கிறது தப்பா இல்லையான்னு கேட்கிறேன். மாணவர்கள் அரசியல் அவசியம் தெரிஞ்சுக்கணும், அதுல தப்பு இல்ல. அவங்க அதுல ஈடுபடுறதுதான் தப்பு. அத்தனை பேருக்கு முன்னால நம்ம எல்லாம் எப்படி அவமானப்படுத்திட்டான் பாத்தியா? அவன் நம்மள மட்டும் நிறுத்தம்தான் இந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கான். நேத்து வர நம்ம கூட படிச்ச பையன் அவன் லெக்சரர், நாம அவனுக்கு ஸ்டூடெண்டா? சீச்சி, இப்படி அவமானப்படுறதுக்கு பதிலா பேசாம நம்ம ஹாஸ்டல்ல ஒரு இட்லி சாப்பிட்டு செத்து போயிடலாம்டா. போடா, இந்த பயலுக்கு பயந்து நாம எல்லாம் செத்து போயிட்டா இந்த நாட்டுல ஹிப்பி நாகரிகத்தை எவன்டா பரப்புறது? சாமி, இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நாளையில இருந்து நம்ம பண்ற கலாட்டாவில இந்த கதிரேசம்பய சொல்லாம கொள்ளாம காலேஜை விட்டு ஓடல. என் பேர் ரவி இல்லடா.